Hi guys, welcome to Learn Automation Online. The regular expressions clear up purinjirukum appdin nambren. Namba ipo regular expressions nalla master pannitadanaala previous ah namba inda feature file ku adhaavad inda scenario ku namma enna pannirundhom hard coded ah ulliye data kuduth anipirundhom correct ah idha ipo namma enna panna porom appdina veliyila feature file valiya anuppa porom. Namma very first paatha example da but adu enna ne puriyada maari panirpom idha namma own ah panna porom okay enna na valid username and password irukla idhukku badhila username ayum password ayum namma feature file la irundhu anuppa porom idha eppadi eduthukalam na data driven testing maariya kuda eduthukalam different set of data va vechi namma feature file la irundhu nare scenarios ku namma ulla anuppalam adala adutha adutha videos la paapom indha video la indha feature file ku normala indha credentials ah kondu vandu இது எப்படி ரன் பண்ண போறது அப்படிங்கறத பாப்போம் சோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது எதையும் நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல இன்னொரு காப்பியே கிரியேட் பண்ணிக்குவோம் ஓகே இல்லனா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் லாகின் வித் டேட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீச்சர் ஃபைல் போட்டுக்கிறேன் ஃபைல் லாகின் வித் டேட்டா டாட் feature அப்படின ஒரு ஃபைல் போட்டுக்கறேன் ஓகேவா சோ லாகின் வித் டேட்டா டாட் இதுக்கு வந்து எனக்கு தேவையானது எல்லாமே இதே ஃபீச்சர் தான் காப்பி பண்ணி போட்டுக்குவோம் எக்ஸெப்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட மட்டும் எங்க இருந்து சென்ட் பண்ண போறேன் என்னோட ஆக்சுவல் ஃபீச்சர் ஃபைல்ல இருந்து சென்ட் பண்ண போறேன் இன்ஸ்டெட் ஆஃப் डायरेक्टली ஹார்ட் கோடிங் இட் இன்சைட் தி டெஸ்ட் கேஸ் அதாவது ஸ்டெப் டெஃபினிஷன்ஸ் சரியா இது எழுதியாச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்டெப்ஸ் ஸ்டெப் டெஃபினேஷன் கிரியேட் பண்ணனும் கரெக்ட்டா சோ ஸ்டெப் டெஃபினேஷன் நியூ अदर கிளாஸ் லாகின் ஸ்டெப் டெஃப் வித் டேட்டா ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு நேம் வெச்சுக்கோங்க அண்ட் நம்ம எந்த ஃபீச்சர் ஃபைலை ரன் பண்ண போறோம் அப்படினா ரன்னர் கிளாஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ்ல லாகின் வித் டேட்டா டாட் ஃபீச்சர் இந்த ஃபைலை ரன் பண்ண போறோம் லாகின் வித் ஃபீச்சர் லாகின் வித் டேட்டா இந்த கரெக்ட்டா ஃபைல் நேம் எல்லாம் கரெக்ட்டா கொடுங்க ஓகேவா நம்மளோட எய்ம் ஒவ்வொன்னும் தனித்தனியா இன்டிபெண்டன்ட் காம்போனண்டா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ எல்லாத்தையும் எல்லா ஃபீச்சரையும் எல்லா சமயத்திலயே ரன் பண்றது யூஸ்லெஸ் இந்த ஃபீச்சர் ஃபைலை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அதை மட்டும் போட்டு ரன் பண்ணி செக் பண்றோம் ஓகே இதுக்கு நம்மள்ட்ட ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் இருக்கா இல்ல இத ரன் பண்ணனும்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் ஜெனரேட் ஆகும் அத காப்பி பண்ணி நாம ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் வெயிட் 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 ஓகே ஓகே ஃபைன் என்ன ஆகுது அப்படினா இந்த ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் அதாவது இந்த இதுல இருக்கிற இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்க லாகின் ஸ்டெப்ஸுக்கு மேட்ச் ஆகறனால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது ஃபைன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபீச்சர் ஃபைல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மாடிஃபை பண்ணலாம் யூசர் இஸ் ஆன் தி லாகின் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் தென் தி யூசர் என்டர்ஸ் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் இதே ஸ்டெப்பு தானே ஆல்ரெடி இருக்க ஃபீச்சர் ஃபைல்லே இருக்கு ஸோ இந்த ஸ்டெப் நேம் எக்ஸாக்டாக டிட்டோவோ எது இருக்கோ அந்த ஸ்டெப் டெஃபினேஷனாக தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளூ பண்ணிக்குது கரெக்டாக அதனால தான் நமக்கு ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு இப்போ யூசர் கிளிக்ஸ் ஆன் த லாகின் கிளிக்ஸ் த லாகின் பட்டன் ஓகே ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் தென் த யூசர் ஷூட் see the home page fine இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பா இருக்க போறதுல சோ ரன் பண்ணலாம் ரன் as unit test ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் இருக்காது சோ அன்டிஃபைன்ட் ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் நமக்கு ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆயிடும் இங்க பாத்தீங்களா அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்த அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் இதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரோம் ஓகேவா ப்ரீவியஸ் வீடியோ பண்ணது காரணம் இதுதான் டைரக்டா எடுத்தோன்னே இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா எதனால இது வந்துச்சு அப்படிங்கிறது புரியாமலே போயிடும் ஓகே உள்ள இருந்து
இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை கொடுக்க போகிறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம இந்த இதில் வச்சுருக்கிறது தான். ஸோ டக்கு டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். டிரைவர் ஓகே. ஆஃப்டர் தட் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நமக்கு இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை சென்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆர்கியூமெண்ட் ஒன்னையும், இந்த ஆர்கியூமெண்ட் ஒன்னை வேணால் யூசர் நேம்னு மீனிங்ஃபுல்லாக வச்சுக்குவோம், அண்ட் இதை பாஸ்வேர்டுன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ சென்டி கீஸ் யூசர் நேம் அண்ட் இங்கே சென்டி கீஸ் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் பட்டன் டாட் கிளிக் அண்ட் சக்சஸ்ஃபுல் லாகின்க்கு இந்த அசர்ஷனை எடுத்து போட்டுடுறோம். இதுக்கப்புறம் இம்போர்ட் தான், கிவன் இம்போர்ட் பண்ணிக்குவோம். வென் அண்ட் ஃபைனலி தென் ஓகே சேவ். இப்போ நம்ம ரன்னர் கிளாஸ்லேருந்து ரன் பண்ண வேண்டிதான். குக்கும்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதை பிகினிங்கில் பார்க்குறப்ப தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த விதத்துலேயும் டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப கம்மி தான். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுன்றது எப்போ அப்படின்னா ரெகுலராக ஹேண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்தையும் நிறையா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, என்னோடய டுட்டோரியல் சீரீஸ் எல்லாமே இவ்வளோதான், கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் கைடு இது தான், இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாராலையும் எதுலேயும் சொல்ல முடியாது. ஓகேவா, ஏன் ஈவன் அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணவங்களாலையுமே கூட இவ்வளோதான் இதுக்கு மேலே இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது ஐட்ரேட்டிவாக டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கெட்டிங் ஸ்டார்டட் வே, ஈஸியாக இப்படி தான் இது போகணும், இப்படி தான் இது அப்ரோச் பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாத்தில் இதை செட் பண்ணி ரவுட் பண்ணுறேன். ஓகேவா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரிங் எல்லா டாபிக்ஸ்க்குமே இருக்கணும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூசர்கிட்ட இருந்தும். சரியா, ஃபைன், இந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு, நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் பாசிட்டிவ் இதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் டேட்டாவை பேராமீட்டரைஸ் பண்ணி நம்ம இதை அனுப்புவோம். இதை டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா சொல்லலாம். இன்னும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவை வச்சும் டெஸ்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இதே இதுக்கு பண்ணியிருக்கோம்ல, இந்த இதுக்கு டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது சரியான யூசர் நிறைய காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம்ல, எக்ஸல் ஷீட்டில் டேட்டா வச்சுட்டு நம்ம பாஸ் பண்ணி அனுப்பியிருப்போம் கரெக்டாக. இதே மாதிரி டெஸ்ட் என்ஜினில் டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி அனுப்பியிருப்போம். அந்த மாதிரி டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது கொலீக்ஸ் அவங்களுக்கு இதை தேவைப்படுன்ற மாதிரி தோணுச்சுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.